ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியூ ஸ்டேடியஸ் இன் தமிழ் இன்றைக்கி வந்து ரியூஸ் ஸ்டேடியஸ் பார்க்க போகிறதில்ல மழைக்காலத்தில் வீட்டை எந்த மாதிரி பராமரிக்கிறது என்னென்ன செய்யணும் எப்படிலாம் இருக்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு டிப்ஸும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் நம்ம வந்து துணியை வந்து இந்த சீசனில் காயறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் அதனால் கண்டிப்பாக நம்ம துணியை வந்து பொழுது கையால் துவைச்சாலும் சரி இல்லை மிஷினில் துவைச்சாலும் சரி டெட்டால் போட்டு அலசியாகணும் லாஸ்ட்டாக நம்ம அலசும்போது டெட்டால் கலந்து அலசிடணும் நம்ம காயறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலுமே ஈர வாடை வராமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து டெட்டால் போட்டு அலசுங்க அடுத்த டிப் வந்து நம்ம இந்தமாதிரி வீட்டுக்குள்ளே தான் கயிறு கட்டி துணி காய போட்டிருப்போம் இந்த மாதிரி காயப்பட்டுருக்குற துணியை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து திருப்பி திருப்பி போடணும் உள் பக்கம் வந்து பாக்கெட்டில் இருந்தால் வெளிப்பக்கம் திருப்பி விட்டு போடணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட்டான துணியெல்லாம் உள் பக்கம் திருப்பி விட்டு அந்த பேண்ட்டில் இருக்கிற அந்த பேக்கெட்டெலாம் வெளி பக்கம் மாதிரி போட்டு இந்த மடித்து போடாமல் மாதிரி நேராக இருக்கிற மாதிரி கிளிப்பு போட்டு காய விட்டோம்னா நமக்கு வந்து ஒரே நாளையே ஈஸியாக காஞ்சிரும் திருப்பி திருப்பி போடுறதுக்கு முடியல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காய போட்டு போகலாம் கண்டிப்பாக உள் பாக்கெட்டு எல்லாத்தையும் வெளியில் திருப்பி விட்டு நேராக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி காய போட்டிங்கன்னா ஒரே நாளில் உங்கள் துணி காஞ்சரும் ஈரவாடையும் வராது இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது மழையில் கொஞ்சம் ஓஞ்சி வெயில் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து போர்வை எல்லாத்தையும் போர்வை தலைகாணி உர எல்லாத்தையுமே துவைச்சி டெட்டால் போட்டு அலசி வெயிலில் காய போடணும் அதே மாதிரி தலைகாணியுமே உரையை கழட்டிட்டு நல்ல சொல்லுன்னு அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் பூரா திருப்பி திருப்பி போட்டு காய வச்சு எடுத்துடுங்க முடிஞ்சால் உங்களுடைய பெட்டை கூட வெயிலில் காய வச்சு நல்லா திருப்பி போட்டு காய வச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம மடித்து வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு போடுற துணிங்க இது இல்லாமல் உபயோகமே படுத்தாத துணிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து பிரித்து பாருங்கள் அதில் வந்து ஃபங்கஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது முக்கியமாக இன்ஸ்கர்ட் ப்ளவுஸ் இதிலலாம் வந்து கண்டிப்பாக ஃபங்கஸ் இருக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற துணிகளை எடுத்து பார்த்து துவைச்சி காய போட்டு வைங்க வெயில் நல்லா அடித்ததுக்கப்புறம் எல்லா துணிகளையுமே ஒரு தடவை வெயிலில் போட்டு எடுத்துடுங்க உங்களால் ஒட்டு மொத்தமாக இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேக்காவது எடுத்து காய போட்டு மறுபடியும் எடுத்து மடித்து வச்சுருங்க அப்போ ஃபங்கஸ் இருக்காது அதே மாதிரி வெளியில் போட்டு போகிற துணி பீரோவில் மடித்து வச்சுருப்போம் வெளியில் போடுறதுக்குன்னு புது துணிகள் அதெல்லாம் கூட நீங்கள் துவைச்சு காய வச்சு உடனே உள்ளார வைக்காதீங்க இந்த மாதிரி ரஃப்பாக போட்டு வைங்க வெயில் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் அது வரைக்கும் அது வெளியிலே இருக்கட்டும் பாயை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஈரத்தில் ஃபங்கஸ் ஆகும் நம்ம வந்து பாயை நல்லா வந்து ஒரு துணி வச்சு ஃபங்கஸ் ஆன இடத்துல நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் ஒரு துணி வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்தி தொடைச்சிடணும் இப்போ நம்ம அலசி காய போட முடியாது வெயில் இருக்கப்பறம் நம்ம அலசி காய போட்டுக்கலாம் இப்போ வந்து தொடச்சிட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அதே மாதிரி பாயை வந்து சுருட்டி வைக்கும்போது இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி சுருட்டி வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஈரத்தில் வந்து ஈரம் காயாமல் ஃபங்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாயை வந்து நம்ம இப்போ நான் மடித்து வச்சிருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் நடுவில் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சுருட்டி வைக்கணும் எல்லா இடத்துலையும் வந்து நடுவில் உள்ளார காற்று போகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபங்கஸ் ஆகாமல் பாய் கொஞ்சம் உலர்ந்து இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பாய் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபங்கஸ் இல்லாமையும் ஈரவாடை இல்லாமையும் தூங்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அதே மாதிரி வெறுமனே பாய் மட்டுமே போட்டாலும் தரையில் இருக்கிற ஜில்லிப்பு பாயில் ஏறி நம்ம மேலேயும் ஓவராக வந்து ஜில்லிப்பு ஏறும் அதை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு மெலிசான பெட் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்தமாரி பெட் இல்லாதவங்க ஒரு மொத்தமான போர்வையை பாய்க்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கலாம் முக்கியமாக குழந்தைங்க வயசானவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வருஷம் முழுசுக்கும் வாங்கி வச்சுருப்போம் மளிகை பொருட்கள்லாம் சிலது இப்போ வந்து நான் புளி ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி வாங்கி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி மழை நாளில் ஃபங்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயில் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வருஷம் முழுமைக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்க பொருட்களை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக மளிகை ஜம்மை எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணணும் எல்லாத்தையும் திறந்து பார்த்து எதெல்லாம் நமக்கு வந்து வீணாக போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் பராமரிக்கிறது நமக்கு கிடைக்கும் போதே அது ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக தான் கிடைக்கும் நல்லா காஞ்சி கிடைக்காது இதை வந்து நான் வந்து ஒரு நாலு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே வந்து பரப்பி விட்டுருக்கேன் அதாவது ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது ஒன்றோடய ஒன்று இடிச்சிட்டு இருக்கக்கூடாது நல்லா ஸ்பேஸ் விட்டு காய வைக்கணும் இந்த மாதிரி வச்சுருந்தா வெங்காயம் அழுகலை வந்து நம்மளால் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் இப்போதைக்கு நம்மளால் இப்படி தான் வந்து வெங்காயத்தை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்போயுமே நம்ம வந்து சமைச்ச சாப்பாடை ஹார்ட்பேக்கில் வச்சுருக்கணும் சுட சுட தான் நம்ம வந்து சாப்பாடு மூணு வேலையுமே சூடாக தான் சாப்பிட்ணும் ஆறி போய் சில்லுன்னு இருக்கிற சாப்பாடை சாப்பிடக்கூடாது செரிமான பிரச்சனை வரும் கண்டிப்பாக நம்ம ஹார்ட்பேக்கில் போட்டு வச்சு சுட சுட வந்து சாப்பிட்ணும் அதே மாதிரி தண்ணி இந்த சீசனில் வந்து நமக்கு ஐஸ் மாதிரி நார்மல் வாட்டர் ஐஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் அதனால் தண்ணியை கொதிக்க வச்சு ஓரளவுக்கு ஒரு சூடான பக்குவத்தில் குடிக்கணும் அப்போ வந்து நமக்கு ஜுரம் இருமல் சளி அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் குடிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி மரத்தாலான ரேக்கெலாம் நம்ம கிச்சனில் வச்சிருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபங்க்ஸாக எல்லா ரேக்குமே இந்த மாதிரி தான் ஃபங்கஸ் ஆகிருக்கும் ஈரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஒரு துணி வச்சு துடைக்கணும் முதல்ல ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தி துடைச்சி விடணும் நம்ம வந்து சமைச்சிட்ருக்கும் போதே காய் வேகும்போது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற வேலைகள்லாம் நம்ம கடை கடைன்னு செஞ்சிடலாம் இப்போ பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இதை கொஞ்ச நாள் விட்டோம்னா ரொம்பவே ஃபங்கஸ் ஆகி கருப்பாகி ஒரு மாதிரி கை வைக்கவே அறுவரப்பாயிடும் ஆரம்பத்துலேயே இதை வந்து நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சுத்தம் பண்ணுறது எளிதாக இருக்கும் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும் அடுத்தது இந்த சீசனில் வந்து நம்ம டீ எப்படி ரெண்டு வேலையும் போடுவோம் ரெண்டு வேலை டீ போடும்போது நம்ம வந்து இஞ்சி ஏலக்காய் ஒரு ரெண்டு மிளகு வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரெகுலராக நம்ம வந்து டீல போட்டு குடிச்சிட்டு வந்தால் நமக்கு இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்புறம் கண்டிப்பாக கையில் பனங்கற்கண்டு வச்சுக்கோங்க இருமல் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பனங்கர்கண்டு யூஸ் பண்ணுங்கள் பாலில் போட்டு அப்புறம் இது சுக்குப்பொடி இதை வந்து நான் டெய்லியுமே டீயில் யூஸ் பண்ணுவேன் இப்போ ரெய்னி சீசன்லேயும் அடுத்து வர பனி சீசன்லேயும் இந்த மாதிரி சுக்குப்பொடி வாங்கி வச்சுட்டு டீ இல்லை பாலில் போட்டு குடிக்கலாம் அப்புறம் பாதை பராமரிப்பு எப்படியும் ஈரத்தில் நடந்து நடந்து காலெலாம் வந்து நமக்கு சேற்று பொண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் பாதங்களை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ வந்து சேற்றுப்புண் பொண்ணு நம்மளால் தவிர்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் கிட்ட ஈரமாக இருந்துச்சுன்னா அதாவது எங்கள் வீட்டில் ஈரமாகலாம் ஈரமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையால் ஸ்விட்ச் போடவே கூடாது ஏதாவது குச்சி இல்லை பிளாஸ்டிக் ஸ்டீக் அந்த மாதிரி வச்சு மின்சாரத்தை கடத்தாத பொருள் எதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்விட்ச் போடணும் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க